பார்த்து வெள்ளந்தி மனிதர்கள், அதாவது வெள்ளந்தி அப்படின்னா வஞ்சனை இல்லாத அப்படிங்கக்கூடிய மனிதர்கள் காட்டக்கூடிய ஒரு விருந்தோம்பல், அவங்களுடைய வரவேற்பு, எளிமையான உணவு, பசி என்று வந்தவங்களுக்கு தம்மகிட்ட இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நேயம், இது எல்லாமே தான் இந்த கதையில் வந்து நமக்கு கி ராஜநாராயணன் அவர்களையா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த கதையில் என்ன சொல்லணும்னா, ஒரு நாள் காலை அதிகாலை நேரத்தில் சுப்பையாவும் கொத்தாளியும், கொத்தாளினா அங்கே வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களும் அவங்க புஞ்சையில் அருகு எடுத்து போகிறாங்க. அருகுங்கிற களை எடுக்கிறது, வேண்டாத வேஸ்ட் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த களை எடுக்கிறாங்க. வயலில் சொல்லுவாங்க களை எடுக்க போகிறோன்னா, அப்படி களை எடுத்து முடிச்சுட்டு காலையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு உட்காராங்க. நம்மளை மாதிரியெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்ற காலையில் முத நாள் செஞ்ச சாப்பாட்டோட கஞ்சி தான் மறுநாள் அவங்க சாப்பிட்றாங்க. கஞ்சி குடிக்க உட்காராங்க. அந்த நேரம் அன்னமையா அப்படிங்கிற ஒரு ஆள் நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து வர்றத பார்க்குறாரு. அவர் பார்த்தா எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தாடியும் அழுக்க ஆடையும் தள்ளாடிக்கிட்டு பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு வயோதிகன், வயோதிகன்னா முதியவர் மாதிரியும் சாமியார் மாதிரியும் இருந்து தான் பார்க்கும்போது. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வர்றது சன்னியாசியோ பரதேசியோ யாராக இருந்தாலும் சரி வரட்டும், நம்ம ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றிட்டு நாமளும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் அன்னமையா என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக வரக்கூடிய அந்த சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளை பார்க்குறாரு. பார்த்தா அவர் சன்னியாசி இல்லைங்க, ஒரு வாலிபன் தான், ஒரு இளைஞன் அப்படிங்கிறத. ஆனால் அவர் பார்க்குறதுக்கு எதனால் அப்படி இருந்ததுன்னா, முகம் பசியால் வாடி இருந்தது, நடக்க முடியாமல் கால்களை நீட்டிட்டு என்ன பண்ணுற அப்படியா புளிய மரத்தில் அப்படியே சாஞ்சிட்ருக்கிறாரு. அவர் பார்க்கும்போதே பாவமாக இருந்தது, நமக்கே ஒரு நேரம் சாப்பிட்லன்னா எவ்வளோ களைப்பு இருக்கும், அந்த மாதிரி அவர் ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி ஒரு களைப்போட இருந்தாருங்க. அப்போ அண்ணம்மையாவை பார்த்து அந்த ஆள் அந்த வாலிபன் வந்து ஒரு சின்ன புன்னகை போயிடாரு. கொடுத்துட்டு அவரை பார்க்கும்பொழுது எப்படின்னா, லாட சன்னாசி மாதிரி இருந்தது. அதாவது லாட சன்னாசிங்கிறது அந்த துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக சாமியார்கள் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறத அண்ணம்மையாவுக்கும் ஞாபகம் வந்துருச்சு. அண்ணம்மையா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட துண்டுகள் எல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் விளையாடுறதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறப்படி பார்த்தோம்னா, அந்த வாலிபன் வந்து அன்னமையை பார்த்து, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அன்னமையா என்ன பண்ணார், என் தோலை பிடிச்சிட்டே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் அருகு எடுக்கிறவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் நீச்சல் தண்ணியே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. உடனே வந்து நீச்சல் தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வர்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்படி, ரெண்டு பேரும் மெதுவாக நடந்து போகிறாங்க. அப்படியே பக்கத்தில் வேப்ப மரத்தில் சுற்றி என்ன பண்ணுறாங்களா, அந்த மண் களையங்கள் இருக்குது, மண் பானை இருக்குல்ல, அதில் தான் அவங்க உணவுகள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு களையத்தில் இருந்தக்கூடிய நீச்சல் தண்ணியில் அந்த மேலே வந்து அந்த தண்ணி வந்து அடியில் சாப்பாடு இருக்கும், மேலே வந்து நீச்சல் தண்ணி இருக்கும், அதை ஊற்றி வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே அந்த தேங்காய் சரட்டையெல்லாம் வச்சு மூடி வச்சுருக்காங்க, ஏன்னா திறந்தே இருக்க முடியாது, வைக்கக்கூடாது. இன்னொன்று மற்ற வயல்ன்றும்போது மற்ற பறவைகளெல்லாம் வந்து காக்கா மற்றதெல்லாம் வந்து உள்ளே வந்து கொத்திட்டுலாம் சாப்பிட்டு போயிடும், அசிங்கம் பண்ணிடுன்றதுனால போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. அதில் இருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த சிரட்டையிலேருந்து அந்த தண்ணியை வடித்து அன்னமையா வந்து கொடுக்குற அப்படி அந்த வாலிபன் வந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே சொர்க்கமாக என்ன பண்ணுறாரு, வேப்ப மரத்தடியில் அவர் படுத்து தூங்கிட்டாரு.